எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மியூசிக்கு டீமு எல்லாமே டீம் வந்து நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும், நல்லாயிருக்கு படம். லேகுன்னு வந்து டக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது, எல்லாமே சூப்பராக இருக்குது படம். ஹீரோயினும் நல்லா அவங்களோட எஃபர்ட் நல்லா போட்டிருக்காங்க. எல்லாருமே ஹோல் டீமுமே நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க, படம் சூப்பராக இருக்குது. படம் லாக்கர் படத்தை நல்லா புதுமுகம் புது டீம் ரெண்டு பேர் இரட்டையர்கள், நீண்ட நாளைக்கு அப்புறம் இரட்டையர்கள் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தினுடைய போக்கு வந்து ஹீரோ ஹீரோனுடைய நடிப்பு மற்ற புதுமுகங்கள் தான் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கதை கரு எல்லாம் இங்கே வர்ற படங்களில் வர்ற தான், ஆனால் இது புதுமுகம் புது விதத்தில் முயற்சி பண்ணியிருக்காங்க. வில்லா நடித்தவங்க எல்லாருமே ஓரளவு அவங்களால முடிஞ்சது நல்லா பண்ணியிருக்காங்க. புதுப்படம், சின்ன பட்ஜெட் படம், நல்ல படம். படம் நல்லாயிருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கு படம், பார்க்கலாம் கண்டிப்பாக. சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கு, நல்லா இருக்குது. ஆமாங்க, அதான் இல்லை இல்லை ஒரு லாக்கரை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கேமரா ஒர்க் நல்லா இருக்கு, மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக். ஆமாம் ஆமாம், இல்லை எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குங்க, எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. படம் வந்து லாக்கர் சுமாராக இருந்தது, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் அவங்க போர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் சில மிஸ்டேக்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஸ்டோரியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். சாங் ரெண்டுமே சூப்பராக இருக்குது, ரியாலிட்டியாக இருக்கும், ஒரு ட்ரூ லவ் கப்பிள்ஸை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்கார். படத்தில் ரெண்டு சாங் நல்லா இருக்குங்க, அவங்க ரொமான்டிக் போர்ஷனாக ரெண்டு சாங் லவ் பண்ணுற மாதிரி அது நல்லாயிருக்கு. நல்லா இருந்ததுப்பா படம், நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லாருமே பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணோம். அதாவது வைலன்ஸ் இல்லை, டீசெண்டாக இருக்குது படம் எல்லாமே. அதனால் யாரோட வேணால் வந்து உட்காந்து பார்க்கலாம். பசங்களுக்குலாம் பிடிக்கும்ல இந்த மாதிரி த்ரில்லர்னா லாக்கர், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னங்கிறது பிடிக்கும். சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு. டுவல் டேரக்டர்ஸ் காம்பினேஷன், ரொம்ப வருஷம் கழிச்சு ரெண்டு டேரக்டர் சேர்ந்து டேரக்ட் பண்ணுற ஒரு மூவி. ஸோ ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கும் போது இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு மூவி, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, கேமரா, மியூசிக், ஆக்டிங், ட்விஸ்ட்டு, டர்னு, லவ், இமோஷன், காமெடி எல்லாமே இருந்துச்சு, ஆக்ஷன் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது ஒன்று இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. 10 நான் 9 ரேட்டிங் கொடுப்பேன், கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கலாம். ஃபேமிலி மூவி தான், சில்ட்ரன்ஸ் கூட போய் பார்க்கலாம். காமெடியெலாம் நல்லா இருந்துச்சு, சிரித்தோம், எல்லா சீன்ஸ்லையும் சிரித்து என்ஜாய் பண்ணோம். லவ் சீன்ஸ்லலாம் இமோஷனாக ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், புதுசாக வரவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்கன்னு நம்புகிறேன். எதனால் அதை வச்சாங்கன்னா, அந்த லாக்கரில் எப்படி போய் திருடுறாங்க அப்படின்றது தான். ஸோ அந்த லாக்கர்னு எதுக்கு நேம் வச்சாங்க அப்படின்றதும் அட் லாஸ்ட்டில் தெரியும். லாக்கரில் திருட்ட போகிறோம் அப்படின்றது ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அட் லாஸ்ட்டில் எதனால் அந்த லாக்கர் பேர் வச்சாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், இதில் மோஸ்ட்லி இல்லை, ஹீரோ மட்டும்தான் ஆல்ரெடி மூவி பண்ணியிருக்காங்க, ரெண்டு மூவி, மீதி எல்லாருமே நியூ ஃபேஸ் தான். ஸோ கண்டிப்பாக சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. புது படம், ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே எதுவுமே தெரியல, எல்லாமே சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை விட இது ஒரு ஒரு அட்லாஸ்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்ற ராபரி மூவியோட இது டிஃப்ரெண்ட்டானது தான், ஆனால் எண்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன மற்ற மூவிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது எண்டில் உங்களுக்கு தெரியும். நல்லாயிருக்கு, எல்லா ஃபேமிலியோடு பாருங்கள்.